கண்ணியத்தென்றல் என்று அழைக்கப்படும் காயிதே மில்லத்தின் 127வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தி வர்ஷினியிடம் கேட்கலாம். வணக்கம் வர்ஷினி, இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். கண்ணியத்தென்றல் அந்த அழைக்கப்படும் காயிதே மில்லத்தின் 127வது பிறந்த நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசலில் உள்ள அவரது நினைவிடத்தில் தொடர்ந்து கட்சியின் சார்பாக பல்வேறு நபர்கள் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பலரும் மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவரது நினைவிடத்தில் மலர் போர்வை வைத்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்துடன் கட்சி நிர்வாகிகள் பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவரும் மரியாதை செலுத்துவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மதிமுக செயலர் வைகோ அவர்கள், அதேபோல் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்களும் மரியாதை செலுத்துவதாகவும் கூறப்படுகிறது. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.